ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ரியலி வில் பி பெனிஃபிட். ஸோ டோன்ட் மிஸ் இட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். யூ சப்போர்ட் ரியலி மீன்ஸ் அ லாட். தேங்க்யூ. இதே மாதிரி எப்போதும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்ருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கான்டினென்ட் முழுசாவே தமிழர்கள் மட்டுமே வாழ்ந்ததா சொல்லப்படுது. உலகத்திலேயே முதல்ல பேசப்பட்ட மொழி தமிழ் தான் அப்படின்னும், உலகத்துக்கே முதல் தாய்மொழி தமிழ் அப்படின்னும் சொல்லப்படுறது. இவ்வளவு ஏன் மனிதர்கள் முதல்ல வாழ்ந்த இடமாகவும் சொல்லப்படுற அந்த இடம் இயற்கையோட காரணத்தினால இந்தியன் ஓஷனுக்கு அடியில தூங்கிட்டு இருக்கு. இப்படி ஒரு இடம் உண்மையா இப்படி ஒரு இடம் இருந்துச்சா, கதை விட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. உண்மையா இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய விஷயங்களை நம்மளுக்கு தெளிவுபடுத்துறாங்க. ஒரு பக்கம் எங்களுக்கு சாட்சி இருந்தால் தான் நம்புவோம்னு சொல்ல, இன்னொரு பக்கம் எக்கச்சக்கமான சாட்சிகளை வந்து கொட்ட, என்னதான் ஆதாரத்தோடு நிரூபிச்சிருந்தாலும் இன்னமும் இதுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்காமையே இருக்கு. இதை நம்ம ஒரு மிஸ்ட்ரினே சொல்லலாம், மிஸ்ட்ரிக்கல் லேண்ட்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஒரு தமிழர்கள் வாழ்ந்த இடமாக சொல்லப்படுற இந்த இடம் எப்படி அழிஞ்சுது, ஏன் அழிஞ்சுது, இதை முதல்ல இப்படி ஒரு இடம் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, ஏன் இந்த இடம் வந்து தமிழர்கள் வாழ்ந்த இடமா சொல்கிறாங்க, ஏன் இந்த இடத்துக்கு இவ்வளோ பெருமை இருக்குது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு தான் நீங்கள் பதிலை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், நான் எதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியணும்ல. தமிழர்களுக்கும் தமிழுக்கும் பெருமை சேர்த்த அப்படிங்கிறவரு ஒரு சயின்டிபிக் ரிசர்ச்சுக்காக அவரு ஃபாசில்ஸை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஃபாசில்ஸ்லாம் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரிஞ்சிருக்கு. லெமூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேமல், இது பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலையுமே இருக்காது, மடகாஸ்கர்ல மட்டும்தான் இருக்கும். இந்த லெமூர் அப்படிங்கிற மேமலோட ஃபாசில் பார்த்தீங்கன்னா இவருக்கு மடகாஸ்கர்ல கிடைச்சிருக்கு. அதே சேம் ஃபாசில்ஸ் இன்னொரு இடத்துலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்தியாவில். அப்போ இந்த அனிமல் எப்படி மடகாஸ்கர்லேருந்து இந்தியாவுக்கு போயிருக்கோம், நடுவில் ஃபுல்லாக கடல் தானே இருக்கு, அப்போ எப்படி அது இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு ரொம்ப தோணிக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய அனிமல்ஸையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்தியா, மடகாஸ்கர், ஆப்ரிக்கா, இது மூணுத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதை மூணும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு அவருக்கு தோணிருக்கு. அதை பத்தி அவர் ரிசர்ச் பண்ணதுல அங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடம் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த கான்டினென்ட்டுக்கு லெமூரியா அப்படிங்கிற பேரும் வச்சாங்க. ஏன்னா லெமூர் மேமல் மூலமா தான் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு தெரிய வந்ததுனால அதோட பேரே இதுக்கு வைக்கணும்னு சொல்லி லெமூரியா அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. 1870ல ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல்ஸ் லெமூரியா ஹியூமன்ஸோட ஹோம் அப்படின்னு தியரட்டிக்கலா ப்ரூவ் பண்ணார். இங்கே தான் ஹியூமன்ஸோட ஒரிஜினே இருந்திருக்கு அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. இந்த ஒரு இமேஜை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஹியூமன் கைண்ட்ஸோட கனெக்டிவிட்டி எப்படிலாம் ஆயிருக்குன்னு தெளிவாக இதில் விளக்கமாக சொல்லியிருக்கார். இந்தியா, மடகாஸ்கர், இது ரெண்டுமே அந்த லெமூரியாவோட கான்டினென்ட்ல நடந்த ஒரு கான்டினென்டல் ட்ரிஃப்ட்னால தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம இந்தியான்னு சொல்றதே அந்த கான்டினென்ட்டோட ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க. முழுசா அந்த இடம் கடலுக்குள்ள போயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றத இவங்க நம்மள. இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா கிரேடில் ஆஃப் சிவிலைசேஷன் அப்படின்னு இந்த லெமூரியாவை குமரிக்கண்டம் அப்படின்னு ஒரு பேரை வச்சு இதை நம்ம குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த லெமூரியா அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்ல குமரிக்கண்டம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட தமிழ் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் தமிழ்ல இந்த குமரிக்கண்டத்தை பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க, என்ன விஷயம்லாம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். குமரிக்கண்டத்தோட மிஸ்ட்ரி கண்டினியூ ஆகும். பாய் பாய், டேக் கேர்.